முகத்துக்கு பூசுகிற பவுடரில் ரெண்டே ரெண்டு சொட்டு இதை மட்டும் கலந்து பாருங்கள் கண்டிப்பாக ஆவீங்க என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்மளோட டெய்லி லைஃப்பில் கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலி மானே குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டப்பாவை தூக்கி போட தேவையில்லைங்க இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உயிர் ரொம்பவே பாதுகாக்கப்படும் அது எப்படின்னா இப்ப பார்க்க போறோம் இந்த டப்பாவை அப்படியே திருப்பி எடுத்துட்டு நடுவில் இருக்க பகுதியில் இது போல் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு சதுரமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த டப்பாவை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த டப்பாவோட ஓர பகுதியில் கொஞ்சமாக இந்த மாதிரி கம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இதை நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா இந்த டப்பாவோட மூடியை இது மேலே வச்சு ஒட்டி விட போகிறோம் இது போல் கொஞ்சம் நேரம் கையை வச்சு அமுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த மூடி இந்த டப்பாவில் அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இந்த டப்பாவை நம்ம சூப்பராக பயன்படுத்த போகிறோம் நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்த போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாமா இதன் உங்க வீட்டில் வாசல் பகுதியில் இருக்கிற காலிங் பில் போடுற சுவிட்ச் பகுதியில் ஒட்டி விடலாம் அப்படி இல்லைனா எங்க வீடு மாதிரி பால்கனில வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க அந்த இடத்துல மழை சாரல் படும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க சுவிட்ச் போர்டு மேல டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேல இந்த டப்பாவை வச்சு நான் செட் பண்ணிருக்கேன் ரொம்ப அழகா ஒட்டி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த டப்பாவை தேவைப்படும் போது திறந்துட்டு நம்ம சுவிட்ச ஆன் பண்ணிக்கலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த டப்பாவோட உள் பக்கம் தண்ணி போகாது எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற ஸ்விட்ச் போர்டு மேலே தண்ணி படுதுனாலோ இல்லை மொட்டை மாடியில் இருக்க சுவிச்சில் தண்ணி படுதுனாலோ இந்த மாதிரி ஒரு டப்பாவை நீங்கள் ப்ரொடெக்டராக பயன்படுத்தலாம் இது நம்ம உயிரை ரொம்பவே பாதுகாக்கும் ஸ்டென் தூக்கி போடுற டப்பாவை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அடுத்த இப்போ ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு மதியம் வச்ச மீதமாக இருக்கிற பொரியல் எடுத்துக்கோங்க அது லேசாக அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு நம்ம எப்படி கோதுமை மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி வட்டமாக அந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எந்த மாதிரி பொரியலா இருந்தாலும் அதை நல்லா மாசிச்சுட்டு நடுவில் வச்சு விட்டுருங்க இப்ப இது நீங்க போல உங்க கைகள் நல்லா இது போல் அமுத்தி எடுத்துக்கோங்க இது எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அமுத்தி விட்டுருக்கேன் இப்போ ஓரத்தில் இருக்க அந்த ரெண்டு சைடு மாவையும் மடித்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மேலே இருக்கிற மாவையும் இது போல் மடித்து இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முக்கோண ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம் இப்போ உங்கள் கைகளில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை மேலே இது போல் அமுக்கி விடுங்க இதுக்கு மேல நீங்க சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு தேய்க்காதீங்க லேசா உங்க கைகள் நாளையே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இதை நம்ம அடுப்புல தோசை தவா வச்சிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேல வச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா ஆக்சுவலும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க இதை நீங்க நைட்டு டின்னருக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு பப்ஸ் பிடிக்கும் சமோசா பிடிக்கும்னா கடையிலேருந்து வாங்காமல் இதை நீங்க செஞ்சு கொடுங்க இது பப்ஸும் சமோசாவும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு கெச்சப்போ அப்படி இல்லைனா தயிர் உங்க குழந்தைக்கு பிடிக்குனா அதுக்கு கூட கொடுக்கலாம் நாங்க எங்க வீட்டில் தயிர் கூட தாங்க தொட்டு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்டா இருக்கும் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் மசாலா தடவி வைக்கிற சிக்கனா இருக்கலாம் மீனா இருக்கலாம் அதையெல்லாம் இந்த மெத்தட்ல செஞ்சு வைக்கும்போது இந்த டைமில் எடுத்தாலும் டக்குன்னு அதோட சில்னஸ் போகும் சில நேரம் நம்ம இது போல மசாலா தடவுன மீனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் அப்படி நீங்கள் எடுத்து வைக்கும்போது டப்பாவில் இல்லைனா ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்காமல் இது போல மெலமெண்ட் பிளேட்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இது மாதிரி ஃபுட் ரேப்பரை எடுத்து அதை நீங்கள் நல்லா சுற்றி இந்த தட்டோட எல்லா பகுதியிலையும் இருக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபுட் ரேப் பண்ணி வைக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்பயுமே நீங்கள் இது மாதிரி மீனோ சிக்கனோ மசாலா தடவிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரேப்பரை சுருட்டி எடுத்துக்கோங்க இதை நல்லா சுருட்டி எடுத்துட்டு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இதை அழகாக அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படி இல்லைனா சில பேர் பொறிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் எடுத்து வைப்பாங்க அந்த டைம்ல இதுல தூசி படவோ இல்ல காக்கா எடுத்துட்டு போகவோ வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்கும் போது தூசி படாது காக்காயும் எடுத்துட்டு போகாது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா இந்த மசாலாவோட ஸ்மெல் மீதி இருக்கிற பொருட்கள் மேல படாது மீதி இருக்கிற பொருட்களோட வாசனை இந்த மீன்லையும் வராதுங்க அதே மாதிரி எப்போ இந்த மீனை எடுத்தாலும் இதோட சில்லஸ் நமக்கு டக்குன்னு போகும் அதுதான் இதில் இருக்கற மெயினான பெனிஃபிட் இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு பவுடர் எடுத்துருக்கோம் முகத்துக்கு பூசுற பவுடர் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க இந்த பவுடரை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக ஷாக்காகவிங்க அந்த அளவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூணு ஐடியா இருக்குது மூணு ஐடியாவுக்கும் ஒரே மெத்தட் தான் இப்போ நான் முகத்துக்கு பூசுகிற பவுடரை கொஞ்சமாக கையில் எடுத்துருக்கேன் அடுத்தது இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் கொஞ்சமாக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரில்லர் எடுத்துருக்கேன் இந்த பிரில்லர் மருந்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற பில்லரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் எடுத்துருக்கற தேங்காய் எண்ணெய் இந்த பில்லரில் நான் ஒரு ரெண்டு மூணு சொட்டு போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இதை நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடரில் விட்டுக்கோங்க இப்போ உங்கள் கைகள்னால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் முதல் விஷயம் என்னன்னால் இதை ஒரு மாய்ஸ்சரைஸராக அதாவது வாசரின் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி வேலை செய்யும் உங்கள் உடம்பு ரொம்ப வறட்சியாக இருக்குது என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் என் முகம் டக்குன்னு வாட்டமாக காஞ்சி போன மாதிரி ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா அப்படிப்பட்டவங்க இதை இந்த மெத்தடில் பயன்படுத்துங்க இந்த மாதிரி பவுடரில் ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் முகத்துல காலில் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெய் பசையை நல்லா நம்ம உடம்பு அப்சார்வ் பண்ணிக்கும் இதனால நம்ம முகம் கை கால் அவ்வளோ சீக்கிரம் வறட்சி ஏற்படாது இதனால கையில் காலில் அங்கங்கே திட்டு திட்டாலாம் தெரியாதுங்க நம்ம ஸ்கின் எப்பயுமே ஷைனாக இருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் நேரத்தில் கொசு கடிக்கும் அந்த டைமில் குழந்தைங்க வெளியில் போய் விளையாடுவாங்க அந்த டைம்ல ஓட மாஸ்க்கு பதிலா இதை நீங்க கொசு விரட்டியா பயன்படலாம் குழந்தைங்களோட கை கால்ல இதை அப்ளை பண்ணி விடும்போது இதோட வாசனைக்கு கொசுக்கள் கிட்ட வராது இதை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கை காலில் தடவிட்டு படுத்தாலும் கொசு கடிக்காதுங்க இந்த பவுடர் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி கதவோட தாழ் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க தவறுதலாம் இந்த மாதிரி பூட்டிட்டாங்கன்னா உள்ளேயே மாட்டிப்பாங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட கைக்கு ஏற்ற இருக்கிற தாழ்பாலை இது போல் ஒரு பொருளை சொருகி விட்டுருங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது சின்ன துண்டு பீஸுங்க இந்த சாக் பீஸ் துண்டை இந்த தாள்பால் போடக்கூடிய அந்த கேப்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ நான் ஒரு ரெண்டு சாக் பீஸ் துண்டை நல்லா இந்த மாதிரி ஒரு சைடு மூடிட்டு இன்னொரு சைடு வச்சு அழுத்தி விட்டுருக்கேன் இப்போ இந்த தாழ் ஃபுல்லாகவே நமக்கு இந்த சாக் பீஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு இது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க இப்போ குழந்தைங்களால தாழ் போடவே முடியாது நம்ம அந்த சாக் பீஸை வெளியில் எடுத்தால் மட்டுமே இந்த தாழ்பாலை போட முடியும் மேலே இருக்க தாழ்்பால் நமக்கு ஈஸியாக இருக்கும் தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி நமக்கு கதவை மூடிக்கலாங்க இது போல் செய்யும்போது குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போய் தாழ் போட முடியாது நீங்கள் சாக் பிஸ்க்கு பதிலாக நல்லா ஹார்டாக இருக்கிற கார்ட்போர்ட் அட்டை கூட பயன்படுத்தி சொருகி விடலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பயன்படுத்தாத பூட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க நம்ம என்றைக்காவது தான் இந்த பூட்டை எடுத்து பயன்படுத்துவோம் அந்த டைமில் இந்த பூட்டு நமக்கு திறக்கவோ மூடவோ ஆகாது அந்த டைமில் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் இதை நம்ம ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் வச்சு சரி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் இந்த மாதிரி இருக்கிற ஓட்டை போட்ட சா பாதம் வடிகட்டி காய் வடி டீ வடிகட்டின்னு ஓட்டவை போட்ட எந்த ஸ்ட்ரைண்டர்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த ஸ்ட்ரைண்டருக்குள்ளே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பூட்டையும் சாவியும் உள்ளே போட்டுக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த சாவியும் பூட்டும் ரொம்ப பழசாக இருக்குது இது ரொம்பவே துரு பிடிச்ச மாதிரியும் இருக்குது இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுக்கோங்க ரெண்டு செகண்ட் வச்சுட்டு ஒரு இடிக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூட்டோட இன்னொரு பக்கம் இதை திருப்பி வச்சுக்கோங்க மறுபடி ஒரு ரெண்டு செகண்ட் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு செகண்ட் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா செம்ம சூடாக இருக்குங்க இதில் கை வச்சிடாதீங்க இப்போ இந்த பூட்டோட அந்த சாவி போடுற துவாரப்பகுதி தெரிகிற மாதிரி அந்த பூட்டை திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பிரிவில் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு சொட்டு அந்த சாவி போடுற அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு விட்டுருங்க சாவிலேயும் போட்டு விட்டுருங்க இப்போ அந்த பூட்டு லாக் போடுற அந்த இடத்துலையும் இந்த எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த பூட்டோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த வடிகட்டியிலேருந்து எடுத்துட்லாங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் தடவையிலேயே அழகாக இந்த பூட்டு ஓப்பன் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டிப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொன்னதில் டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்